எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படி பார்க்க போகிறோம். நேத்தி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு ராதிகாவுக்கும் ஈஸ்வரிக்கும். உடனே வந்து அதே ராதிகா வந்து இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அம்மா என்ன பண்ணுறாங்க, தர தரன்னு வந்து கையை பிடிச்சி இழுத்து ரோட்டில் கொண்டு விட்டுட்டு கேட்டை வந்து மூடிட்டு போயிடுறாங்க. அதுவரை நமக்கு காட்டியிருந்தாங்க. இன்றைக்கி என்ன காட்ட போகிறாங்கங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திகச்சு போன ராதிகா என்ன செய்யுதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் இருக்கிற அம்மா வந்து பார்க்குறாங்க, ராதிகா வந்து ரோட்டில் கிடக்கா என்னாச்சு அப்படின்னு ஓடி வராங்க. எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படி கேட்குறாங்க. நாங்கள் மட்டும் அந்த வீட்டில் இருந்தோம், கோபி இருக்கார், நீ தானே பின்னாலே போ வையுவை போ சொல்லி இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாகி இப்போ வந்து ரோட்டில் பிடிச்சி விட்றாங்க. தினந்தோறும் சண்டை, வீட்டில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒழுங்காக அந்த வீட்டிலே இருந்திருக்கலாம், எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் அப்படின்னு அம்மா வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்டு சொன்னோடனே அம்மா அப்படியா இந்தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா போனதுக்கப்புறம் என்ன செய்யுது தெரியாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா கோபிக்கு வந்து கால் பண்ணுறாங்க, நீங்கள் ஆஃபீஸு போனால் ஒன்றும் போக வேண்டாம், உடனடியாக வந்து மயுவை விட்டுட்டு உடனே வீட்டுக்கு ஓடி வாங்க, இங்கே மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னாச்சே, மனுஷன் நிம்மதி ஆஃபீஸ் கூட போக முடியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கோபி வந்து ஓடி வராரு. இங்கே வந்து பார்த்தா ராதிகா வந்து ரோட்டில் வந்து அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க வீணுன்னு. உடனே கோபி வந்து என்னாச்சு கேட்குறாரு. எல்லாம் உங்கள் அம்மா தான் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு இனிமேல் நீ வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லி என்னை ரோட்டில் வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படியே வா, நான் வந்து கேட்குறேன், நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ராதியா கூட்டிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே ஈஸ்வரி நிற்கிறா, என்னம்மா என்னாச்சு கேட்குறாங்க. உடனே வந்து எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறா, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணுறா, அவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து பார்த்தா நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் நீ அம்மா கூட சண்டை போடுற, அம்மா சொல்கிறது சரிதான், அம்மாவுக்கு தான் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. இதை கேட்டு ராதிகா வந்து கடுப்பாகிறாங்க. இந்த மாதிரி இவ வந்து இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அம்மா சொல்கிறது சரியா, நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வரதுனால பிரச்சனை, நாம மயும் எல்லோரும் அந்த வீட்டுக்கு போயிடுவோம், நம்ம தனியாக போயிருப்போம், அதனால தானே இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் தான் நீ இருக்கணும்னா அப்படி தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் நான் இருக்கணுமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ராதிகா இருக்கணுமா, நான் இப்போ வீட்டை விட்டு வெளில போட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபி எந்த வந்து பதிலும் சொல்கிறாரு. அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போன அம்மா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்குது. நேராக போய் வந்து போலீஸை வந்து கம்ப்ளைண்ட் பட்டு போலீஸ் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நேராக வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே என்ன ஆச்சு என்னன்னு கேட்குறாங்க. உடனே வந்து ஈஸ்வரி சொல்கிறா, என்னமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் போகணும், இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறா. உடனே இது யார் வீடு அப்படி கேட்குறா. கோபி வந்து என்னோடய வீடு தான் சொல்கிறாரு. அப்படியா சரிதான், உங்களுடைய மனைவி யார், இந்த ரெண்டு பேரில் உங்கள் மனைவி யார் கேட்குறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த வித பதில் சொல்லாமல் ராதிகா முகத்தையும் பாக்கியா வச்சு மாறி மாறி பார்த்துட்டு அது நிற்கிறாரு. ராதிகா வந்து குழப்பமடைகிறாங்க, அவரோட மனைவி நான் தான், இதையும் கோபி சொல்லாமல் வித்துருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுவரை வந்து எபிசோடை வந்து காட்டியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாகவும் போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ராதிகா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து இந்த வீடு எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ சட்டப்படி மனைவி ஆயிட்டாங்க, அதனால் இந்த வீடு எனக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறது அவங்க அம்மா அப்பா அவங்க குழந்தைகள் தான், பாக்கியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.